इन्होंने मरे जो स्वर है इन्होंने जो अपने स्वतंत्र ले ली ना बी सी 2023 पास आउट சார். நான் ஒரு இடத்துல கோர்ஸ் படித்தேன் சார், எனக்கு வேலை கிடைக்கல, திரும்ப வந்து உங்ககிட்ட படிக்கலாமான்ட்டு ஒரு பையன் என்கிட்ட கேட்டாருங்க. ஆச்சரியமாக பார்த்தேங்க சார், பைத்தான் சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் படித்து முடிச்சுட்டேன் சார் ஒரு சென்டரில், பட் எனக்கு வேலை கிடைக்கல, நான் என்ன படித்தா வேலை கிடைக்கும்ட்டு. அவன் கேட்கும் போது ரெண்டாவது முறை ட்ரை பண்ண போறியா தம்பின்னா கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் சார்னு ஒரு நம்பிக்கையோடு வந்தாங்க. அதே மாதிரி வந்து இன்றைக்கி ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க, அவன் தான் என் தம்பி ஜோஷுவா, மரிய ஜோஷுவாங்க. 2023 பாஸ் அவுட் பிசிஏங்க, குருநானக் காலேஜுங்க, திருநெல்வேலியை சேர்ந்த இந்த தம்பி பார்த்தீங்கன்னா வந்து ஒழுக்கனா இவன் தாங்க, அவ்வளவு சின்சியர், அவ்வளவு டெடிக்கேட்டடுங்க, அவ்வளவு நல்ல பையங்க, அவ்வளவு நல்ல பையங்க. அந்த மாதிரி ஒரு மனிதனை பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம் தம்பி. நான் மனசார சொல்கிறேங்க, உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட படித்ததுக்கு நான் பெருமைப்படுறேங்க தம்பி. ஓகே, ஒன்ன மாதிரி ஒரு பர்சன் பண்ணேன். ஏன்னா ஒரு ஒரு நல்ல படிக்கிறவனை பார்க்க முடியும், ஒரு நல்ல மனிதனை பார்க்க முடியாதுங்க. இது ரெண்டும் கலந்து தான் என் தம்பி ஜோஷுவாங்க. கண்டிப்பாக நீ நிறைய சாதிப்பன்ற ஒரு நம்பிக்கையோட சுமைகளை நீ சுமக்கும்பொழுது துவண்டு விடாதே, உன்னை சுமக்கும் இந்த பூமியும் அப்படி துவண்டு விடாமல் இருப்பதனால்தான் நீ ஜெயித்து கொண்டிருக்கிறாய், நீ வாழ்கிறாய் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த பூமியே உனக்காக வாழ்ந்துட்டு இருக்கும்போது நீ உன்னை உனக்காக வாழ முடியாதா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றியாளனா மாறியிருக்க தம்பி, வாழ்த்துக்கள். சார், இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஜோஷா இருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வந்து பிளேஸ் ஆயிருக்காரு. ஸோ சொல்லுங்கள் ஜோஷா, அவங்கள பற்றி ஒரு இன்ட்ரடியூஸ். என்னோடய பேர் ஜோஷுவா, நான் பிசிஏ 2023 பாஸ் அவுட்டு. நான் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் நிறைய அட்டன் பண்ணிருந்தேன், பட் ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போயிட்டு என்னால் கிளியர் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜியில் வந்து ஸ்ட்ராங் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா வந்துச்சு. ஸோ 2023 பாஸ் அவுட் ஆகிருக்கீங்க, ஸோ நேர்மையாக வரைக்கும் போகணுமா? கண்டிப்பாக போக முடியும், நம்ம ப்ராப்பராக அதுக்கான எஃபர்ட் போட்டு நம்ம கரெக்டாக கற்றுக்கிட்டால் வந்து கரெக்டான ப்ராக்டிஸ் பண்ணால் நம்மளால் ஈஸியாக வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போக முடியும். எஸ், ஓகே. ஸோ கோடிங் கற்றுக்கிட்டீங்களா? ஸோ உங்களோட வே ஆஃப் கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அதாவது நான் வந்து எப்படி கற்றுக்கிட்டேன்னா பேஸ்லேருந்து கற்றுக்கிட்டேன். அதாவது ட்வெண்ட்டி த்ரீ பாஸ் அவுட்டு, இப்போ வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வந்து பிளேஸ் ஆகிருக்கு.